நீட்டும் ஸ்டாலினும் 2021 தேர்தல் முன்னே ஸ்டாலின் அவர்கள் திமுக வென்று தான் முதலமைச்சர் ஆனால் நீட்டை கையெழுத்து போட்டு ஒழித்து விடுவேன் என்றார். உதயநிதி ஸ்டாலின் ஒரு படி மேலே போய் அவரிடம் ஒரு ஃபார்முலா இருப்பதாக தெரிவித்தார். தேர்தல் முடிந்து ஒரு வருடம் ஆகிவிட்டது. ஏறக்குறைய ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராகி ஒரு வருடம் ஆகிவிட்டது. ஸ்டாலின் ஐயா கையெழுத்து போட்டு நீட்டை ஒழிக்கவும் இல்லை, உதயநிதி நீட்டை ஒழிக்க ஃபார்முலா தரவும் இல்லை, நீட்டை ஒழிக்கவும் இல்லை. தேர்தல் முன்னே ஸ்டாலின் ஐயா சொன்னார், எடப்பாடியின் மத்திய பிஜேபி அரசின் அடிமை அரசு நீட்டை கொண்டு வந்ததாக. உண்மை என்ன? திமுக ஆட்சியில் பங்கு பெற்ற யுபிஏ அரசு தான் நீட்டை கொண்டு வந்தது. மன்மோகன் சிங் அரசு அமல்படுத்தியது. கருணாநிதி ஜெயலலிதா அரசுகள் இருக்கும்போது நீட் இருக்கவில்லை. இவர்கள் சாதனை என்று கூறுகிறார்கள், உண்மை அது அல்ல. சுப்ரீம் கோர்ட் கல்வி கான்கரண்ட் லிஸ்டில் இருப்பதால் மத்திய அரசு மாநில அரசை நீட் விஷயத்தில் நிர்பந்திக்க முடியாது என்று தீர்ப்பளித்தது. நீட் வேண்டாம் என்றது. பிறகு நீட் செல்லும் மத்திய அரசுக்கு நீட்டை கொண்டு வர உரிமை உண்டு என்று சொன்னது. காரணம், சுப்ரீம் கோர்ட் கொடுத்த தீர்ப்பை பயன்படுத்தி இந்திய பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் மேனேஜ்மெண்ட்டுகள், குறிப்பாக தமிழ்நாட்டு பிரைவேட் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டுகள் தாறுமாறாக மெடிக்கல் அட்மிஷன் ஃபீஸ் மற்ற ஃபீஸ்களை வானுயர உயர்த்திவிட்டன. இதனால்தான் நீட்டு கண்டிப்பாக தேவை என்று சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பளித்தது. இந்த வீடியோ வெளியிடுவதின் நோக்கமே திமுகவின் நீட் பற்றிய பித்தலாட்டத்தை கிழித்தெறிய மட்டுமே. நீட் பற்றி முடிவு செய்ய வேண்டியது மக்கள், மாணவர்கள், அவர்கள் பெற்றோர்கள், அவர்கள் மட்டுமே, திமுக அல்ல. பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் மேனேஜ்மெண்ட் அல்ல. தமிழ்நாட்டில் மாணவர்கள் நீட்டை ஆதரிக்கிறார்கள் முழு மனதோடு, அவர்கள் பெற்றோர்களும் நீட்டின் அவசியம் மகத்துவத்தை உணர்ந்திருப்பதால். காரணம், நீட்டால் வசதி உள்ளவர்கள் குழந்தைகள் அல்ல, கூலி தொழிலாளியின் மகன் நீட் மூலம் மருத்துவம் படிக்க முடியும். தமிழ்நாட்டில் திமுக நீட்டை எதிர்ப்பது பணக்கார பிரைவேட் மேனேஜ்மெண்ட்டுகள் கொள்ளை அடிக்க உதவ, அதன் மூலம் பணம் சம்பாதிக்க. மோதியால் பாதிக்கப்பட்ட மதமாற்ற கும்பல்கள் மட்டுமே மதமாற்ற உலக கிறிஸ்தவ மாஃபியா எதிர்க்கின்றன. கிறிஸ்தவ இஸ்லாமியர்கள் மட்டுமே எதிர்க்கிறார்கள் மோதி எதிர்ப்பு காரணமாக, நீட்டை எதிர்க்கவில்லை. மோதியை எதிர்க்க இதுவும் ஒரு ஆயுதம். கிறிஸ்தவ இஸ்லாமிய மாணவர்களே நீட்டை எதிர்க்க மாட்டார்கள். திமுக தலைகீழாக நின்றாலும் நீட்டை ஒரு காலம் ஒழிக்க முடியாது. நீட்டை பற்றி நீண்டதாக பேசினால் புரியாது. அதனால் பாயிண்ட் பாயிண்டாக புல்லட் வடிவில் கொடுத்தால் அனைவரும் புரிந்து கொள்ள முடியும். புரிந்து கொள்வது சுலபம். 1-1 நீட் நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அண்டர் கிராஜுவேட் அல்லது நீட் யூஜி. 2 நீட் இந்தியாவில் மருத்துவராக பிராக்டிஸ் செய்ய கண்டிப்பாக தேவை. 3 நீட் இல்லாமல் இனிமேல் இந்தியாவில் மருத்துவம் படிக்கவே முடியாது, மருத்துவர் ஆகவே முடியாது, பிராக்டிஸ் செய்யவும் முடியாது. 4 என்ஆர்ஐகள் கூட நீட் எழுதியே ஆக வேண்டும். இந்தியாவில் மருத்துவம் படிக்க 45% குவாலிஃபைங் மார்க் தேவை. இந்த சீட்டுகளில் 85% மாநிலத்திற்கு ஒதுக்கப்படுகிறது. 5
நீட்டு தற்போது வருடத்திற்கு ஒரு முறை நடத்தப்படுகிறது. மோடி இதை வருடம் இரண்டு முறை நடத்த யோசிப்பதாக பார்லிமெண்டில் தெரிவித்தார். வரவேற்கத்தக்க முடிவு. 6. 2022 வருட நிலவரப்படி ஒரு மாணவன் எத்தனை முறை வேண்டுமானாலும் நீட்டு தேர்வு எழுதலாம். அதேபோல உச்ச வயது எதுவும் கிடையாது. 70 வயது மனிதன் கூட தேர்ச்சி பெறலாம். 7. 45% மார்க் தேவை ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி சப்ஜெக்ட்ஸ். 8. நீட் தேர்வு எழுத ஒரே அப்ளிகேஷன் மட்டுமே. இந்தியா முழுவதும் இருக்கும் அனைத்து அரசு பிரைவேட் மருத்துவக் கல்லூரிகளில் இடம்பெற. 9. ஒரு நாள் தேர்வு, ஒரே நாள், 3 மணி நேரம் மட்டுமே. 10. இந்தியாவில் உள்ள அனைத்து மருத்துவ கல்லூரிகளில் உள்ள 2.30 லட்சம் இடங்களுக்கு தேர்வாக முடியும். ஒரு குக்கிராமத்தில் இருக்கும் ஏழை மாணவன் இந்தியாவில் உள்ள எந்த மருத்துவக் கல்லூரியிலும் சேர முடியும். AIIMS ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ், ஜிப்மர் புதுச்சேரி, வேலூர் சிஎம்சி, கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் கூட சேர முடியும். இதுதான் நீட்டின் அவசியம், மகத்துவம். 11. 12. 9. 20. 21 நிலவரப்படி இந்தியாவில் உள்ள இடங்கள், அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரி இடங்கள். MBBS 83,075, BDS 26,949, ஆயுஷ் 50,720, பிவிஎஸ்சி 525. இவற்றில் ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் மட்டுமே 2,600 சீட்டுகள். ஜிப்மர் சிஎம்சி வேலூர் எல்லாம் சேர்த்தால் ஏறக்குறைய 3,000 இடங்கள். கிராமத்தில் இருக்கும் பரம ஏழை மாணவன், விவசாயியின் மகனோ, அர்ச்சகர் மகனோ, கசாப்பு கடையில் வேலை செய்பவனின் மகனோ ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ், ஜிப்மர், சிஎம்சி வேலூர் மருத்துவக் கல்லூரிகளில் படிக்க முடியும். 12. அரசு மருத்துவக் கல்லூரிகளில் ஃபீஸ் எப்படி? ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் 5 வருட மொத்த MBBS படிப்பு செலவு ரூபாய் 7,640 மட்டுமே. மறுபடியும் சொல்கிறேன், ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் 5 வருட மொத்த MBBS படிப்பு செலவு ரூபாய் 7,640 மட்டுமே. ஜிப்மர் புதுச்சேரி 5 வருட MBBS படிப்புக்கான மொத்த செலவு 32,000 ரூபாய். மறுபடியும் சொல்கிறேன், ஜிப்மர் புதுச்சேரி 5 வருட MBBS மொத்த படிப்பிற்கு செலவு 32,000 ரூபாய் மட்டுமே. சிஎம்சி வேலூர் 1 லட்சத்திற்கும் கீழே, இது பிரைவேட் மெடிக்கல் காலேஜ், அதனால் சற்று ஃபீஸ் அதிகம். டெல்லி மௌலானா அபுல் கலாம் ஆசாத் மெடிக்கல் காலேஜ், இது அரசு மருத்துவக் கல்லூரி, இங்கே 5 வருட MBBS படிப்பு செலவு 11,000 ரூபாய். மறுபடியும் சொல்கிறேன், டெல்லி மௌலானா அபுல் கலாம் ஆசாத் மெடிக்கல் காலேஜ் அரசு கல்லூரி 11,000 ரூபாய், 5 வருட MBBS மொத்த படிப்பு செலவு. தமிழ்நாட்டு பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் மொத்த 5 வருட MBBS ஃபீஸ் 1 கோடியிலிருந்து 1.5 கோடி வரை. இவை வெளியே சொல்லப்படுவது மட்டுமே. நீட் பற்றி இன்னும் விவரங்கள் சொல்ல முடியும், தேவைப்பட்டால் எந்த சந்தேகத்தையும் தீர்க்க முடியும். என்னுடன் யார் வேண்டுமானாலும் விவாதிக்கலாம். சுபவி ஐயா, சுந்தரவல்லி, டாக்டர் ஷாலினி, டாக்டர் ஷர்மிளா, தமிழன் பிரசன்னா, சவுக்கு சங்கர், ஆலோசி ஷானவாஸ், ஃபெலிக்ஸ், லிபர்ட்டி தமிழ் சேனல், யார் வேண்டுமானாலும். அவர்கள் ஃபோன் நம்பர் கொடுக்கும் பட்சத்தில் விவாதிக்க தயார்.